சென்னையில் கருணாநிதி பெயரில் 25 ஏக்கரில் பன்னாட்டு அரங்கம். 100 லட்சணையை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆண்டுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டாலும் பணியில் நீடிக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூரில் வழக்கறிஞர் செங்கோட்டையின் வீட்டில் இரு பெட்டிகளில் ஆவணங்கள் பறிமுதல். 2 நாளாக சோதனையை தொடரும் வருமான வரித்துறை. சென்னையில் இசைஞானி இளையராஜாவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் தோல்வி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பல நிறுவனங்களும் முதலீடுகளும் வெளிமாநிலங்களுக்கு சென்று விட்டதாகவும் குற்றச்சாட்டு. +2 பொதுத் தேர்வில் சில மாணவர்களுக்கு கூடுதலாக 7 மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட்டதாக புகார். விடைத்தாள் நகலிலும் மதிப்பெண் பட்டியலிலும் வேறுபடும் மதிப்பெண்கள். மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையில் உள்ள ஜிப்சம் உள்ளிட்ட கழிவுகளை தமிழ்நாடு அரசே அகற்றும் என அறிவிப்பு. ஆலையில் உள்ள பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி கோரிய வேதாந்தாவின் கோரிக்கை நிராகரிப்பு. சென்னை எழும்பூர் பிரசிடென்சி கிளப் மேலாளர் அறையில் தீ விபத்து. ஏசி மின்கசிவால் ஏற்பட்ட தீயில் கருகிய முக்கிய ஆவணங்கள் சோஃபாக்கள் சேதம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் 20 வயது பெண் மரணம். விபத்தில் சிக்கி இறந்ததாக கூறும் காதலனிடம் காவலர்கள் விசாரணை. திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் இடிப்பு. எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்க முயன்றவர்கள் கைது. கோவை கருமத்தம்பட்டி அருகே இரும்பு விளம்பர போர்டு விழுந்து 3 பேர் உயிரிழந்தது தொடர்பாக ஒப்பந்ததாரர் உட்பட 3 பேர் மீது வழக்கு. இரும்பு கம்பிகளை அகற்றும் பணி தீவிரம். முருகனின் அறுபடை வீடுகளிலும் வைகாசி விசாக திருவிழா. திருச்செந்தூர் கோவிலில் பால் குடம் காவடி எடுத்து பக்தர்கள் வழிபாடு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மொட்டையடிக்க வந்தவர்கள் முகத்தை ஸ்கேன் செய்யும் புதிய முறை நிறுத்தம். காலதாமதம் ஏற்படுவதால் பக்தர்கள் அவதி என நியூஸ் 18 தமிழ்நாட்டில் செய்தி வெளியான நிலையில் நடவடிக்கை. சேலம் பொறியியல் மாணவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு. யுவராஜ் உள்ளிட்டோரின் ஆயுள் தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். சத்ரபதி சிவாஜி முடிசூடிக்கொண்டதன் 350வது ஆண்டு விழா. நாக்பூரில் கோலாகலமாக கொண்டாட்டம். விமானப்படை பட்டமளிப்பு விழாவில் கால் இடறி கீழே விழுந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன்.
அருகில் இருந்த வீரர்கள் கைத்தாங்களாக தூக்கிவிட்டனர். காலில் ஏற்பட்ட காயத்தை சரி செய்ய தோனிக்கு அறுவை சிகிச்சை. மும்பை தனியார் மருத்துவமனையில் வெற்றிகரமாக சிகிச்சை நிறைவு.